எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அவர்களுடைய பெயரும் அவர்களுடைய பின்புலமும் சொல்லும் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்று காலையில் படித்தது எவ்வளவு உண்மை என்பதை. திரையுலகம் எப்போதுமே ஒரு மிகப்பெரிய வீச்சை கொண்டதாக இருந்திருக்கிறது. இன்றும் கூட அண்ணன் அவர்கள் உணர்ந்த அதே விஷயத்தை, நான் ஒரு பத்திரிகையாளனாக 23 ஆண்டுகள் உங்களைப் போலவே உழைத்து கொண்டே இருக்கிறேன், அப்போ அதில் ஒரு கிடைத்த பெயரில் பல மடங்கு அதிகமான பெயர் நேர்கொண்ட பார்வையில் நடித்தார், அஜித் கூட நடித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, 23 வருஷமாக தொண்டை தண்ணி வத்த வத்த பேசிக்கிட்டு இருந்தேனப்பா அப்படின்னு உண்மையிலே ஒரு அப்படி தான் அடையாளப்படுத்தப்படுகிறது. அது வந்து திரையுலகத்தை குறைத்ததில் திரையுலகம் எவ்வளவு ரஜினி அரசியலுக்கு வந்தால் என்னாகும் என்று பலர் கவலைப்பட்டதற்கான காரணம், ரஜினி தன்னுடைய கட்சியையோ தன்னுடைய பெயரையோ தன்னையோ பிரபலப்படுத்த வேண்டியதில்லை, ஆல்ரெடி திரையுலகம் பிரபலப்படுத்தி வைத்து விட்டது. எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிறான், தொண்டை தண்ணி வத்த வத்த கத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். அவர் வந்து தன்னை முன்னிறுத்த வேண்டியிருக்கிறது, தன்னுடைய தமிழை தன்னுடைய கொள்கை. ஆனால் வந்து அண்ணன் வந்து வந்தார்னா அது கேம். அப்படிப்பட்ட ஒரு பீரியத்தை வந்து இந்த திரையுலகம் கொண்டிருக்கிறது. அதனாலேயே இந்த திரையுலகத்துக்கு சமூக பொறுப்பு அதிகம் வேண்டும் என்று வலியுறுத்தலும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு படம், ரொம்ப பழைய படம், ரொம்ப ஹிட்டான படம். அந்த படத்தில் ஒரு டைலாக், ஒரு பெரிய இயக்குனர், மாபெரும் இயக்குனர், ரொம்ப சமூக பொறுப்பு கொண்ட ஒரு இயக்குனர், நிறைய ஆச்சரியமான படங்களை கொடுத்தார். அந்த படத்தில் ஒரு சாதாரணமான ஒரு பாசிங் க்ளோடு மாதிரி ஒரு டைலாக், ஏன்டி கல்யாணம் பண்ண மாட்டேன்ற, அந்த பையன் நல்லா தான் இருக்கான், சிகப்பாக அழகாக உயரமாக இருக்கான், இந்த மாதிரி பையன் கிடச்சா நான் உடனே சம்மதிச்சிருவேன். அப்போ சிகப்பாக அழகாக உயரமாக இருக்கிற பையன் அப்படிங்கிற அந்த நெரேட்டிவ், அப்படிங்கிற அந்த பிம்பம், அப்படிப்பட்ட பையங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த மனசில் கொண்டு போய் சேர்க்குற அந்த விஷயம் எவ்வளோ ஆழமாக போயிரும் பாருங்கள். அப்போ இதுதான் இந்த சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம். இது வந்து நான் சொல்கிற ரொம்ப சோசியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதுதான் தீவிரவாதம், பயங்கரவாதம், கேரக்டர் பேர் என்ன, ஆள் பேர் என்ன, ஏன் இவரை காட்டின, ஏன் இன்னைக்கு சினிமா எடுக்கிற எவ்வளோ சேலஞ்ச் ஆகி போச்சு பாருங்கள். எப்படி திரு திண்டுக்கல் யோனி அவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்களோ, இப்போ வந்துட்டீங்களே சினிமாக்குள்ளே, இப்படி வந்துட்டு சினிமாக்குள்ளேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதே மாதிரி நாங்கள் சொல்லுவோம், சினிமாக்காரங்கள்லாம் சமூக விஷயத்தில் தலையிட ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, இப்போ வாங்க இப்போ வாங்க இப்போ வாங்கன்னு சொல்லுவோம். வள்ளி படத்தில் ஒரு டைலாக் வந்திருக்கோம், திரு மதன் அவர்கள் வேடன் எழுதின ஒரு டைலாக், மாணவர்களை அரசியலில் என்று மீடுபடாதீர்கள், நாங்கள் இன்றைக்காவது கல்வியில் ஈடுபட்டிருக்கிறோமா அப்படின்னு, நாங்கள் இன்றைக்கா படிப்பில் ஈடுபட்டிருக்கோமா அப்படின்னு. அந்த மாதிரி சினிமாவை பற்றி அரசியல்வாதிகள் நிறைய விமர்சனம், சினிமா வந்து நிறைய அரசியல்வாதிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அரசியலுக்குள்ள இவர்கள் உள்ளே வருவதனால், அரசியலை பற்றி நேரடியாக, சமூக சூழல் பற்றி நேரடியாக பேசுவதனால், ஒரு கேரக்டருக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்க வேண்டியிருக்கு. இது வந்து வருத்தப்படல அர்த்தம் இல்லை, நீங்கள் கை வச்சிருக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்டது, ஏன்னா உங்களுடைய பவர் அப்படிப்பட்டது. அப்போ நம்ம எவ்வளோ, நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நான் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, அதில் நமக்கு கூடுதல் கவனம் தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல்யோன் என்னை வந்து இன்றைக்கி வருமுனை பட்டிமன்ற நடுவர் கிடையாது, அவருக்கு இதை விட ஒன்று மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது. அண்ணன் சொல்லிட்டார், இனிமேல் பூரா ஒன்றியம் தான், இனிமேல் மத்திய அரசே கிடையாது, எல்லா படத்துலையும் நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்ட்டார், எல்லா படத்துலையும் மாற்றிடுவோம் அப்படி ஒரு, அங்கே வந்து அவருக்கு ஒரு அதிகாரம் தான் அந்த வார்த்தையை கையளிக்கிறது. ஆனால் அது இல்லாமலே திரைப்படத்தில் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ அவருக்கு வந்து ஒரு பொசிஷன் தேவைப்படுது, ஒரு பவர் தேவைப்படுகிறது, ஒரு அங்கீகாரம், அப்போ தான் அவரால் அதை சொல்ல முடியுது. ஆனால் சினிமாவால் எவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இருட்டில் நம்ம உட்காந்து பேசும்போது, அது வந்து எல்லாருடைய கண்களுக்குள் மட்டுமல்ல புத்திக்குள் போய் இதயத்துக்குள் ஊடுருவி அது நிற்குது. ஏன் வந்து ஹீரோக்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெறிபிடிச்சவர்களாக வந்து ரசிகர்கள் உருவாகிறாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு ஆழமான தாக்கம் தான். அப்போ சினிமாவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பெரிய வீச்சு இருக்குது. அண்ணன் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள், நாங்கள்லாம் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே எவ்வளோ வியந்து பார்த்துருப்போம், அவங்க வந்து பேட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் வந்து விவரம் சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு ஆச்சரியமான தகப்பனாக பார்க்குறேன். அவருக்கும் திரு விஜய்க்கும் வந்து எப்படி ஓடிட்டுருக்கோம், என்னென்ன ஓடிட்டுருக்கோம், அந்த சைக்காலஜிக்கல் விஷயங்கள், இவர் வந்து இப்போவே நவ் ஆர் நவர் அப்படின்றார், அவர் வந்து இல்லை வெயிட் லேட்டஸ்ட் வெயிட் லேட்டஸ்ட் வெயிட்ன்றாரு. அந்த ரெண்டுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமானது. ஒரு தகப்பனாக அவர் அவரோட முழுமையாக தன்னுடைய ஆசை, அவர் வந்து திரைப்படத்தில் நடிக்க வச்சதுலேருந்து, அவர் உள்ளே கொண்டு வந்ததுலேருந்து, அதுக்கப்புறம் அவர் ஸ்டார் ஆக்கின வரைக்கும் அவருடைய ரோலை வந்து சாதாரணமாக இட போட்ட முடியாது. அது எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம், அது எவ்வளோ பிரமாதமாக பண்ணார், எவ்வளோ மெட்டிகுலஸாக சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணார்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் அவருக்கு ஒரு கட்டமைக்கிற விஷயம் இருக்குது. பட்
தளபதி வந்து இன்னைக்கு குழந்தை இல்லை, அன்னைக்கு சின்ன பிள்ளை, அதனால அப்பா சொல்லி மட்டுமே கேட்க முடியும். இன்னைக்கு அவர் அப்பா சொல்றதையும் கேட்கிறார், பிளஸ் அவருக்குமான சிந்தனை இருக்கு, அதனால வந்து நாட் நவ் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஸோ அந்த சினிமா வந்து அவ்வளோ பெரிய வீச்சை, அவ்வளோ பெரிய வீரியத்தை வந்து கொடுக்குது. அங்கே வந்து இந்த மீண்டும் போல ஒரு படம், நான் முதல்ல ட்ரெய்லர் பார்த்தபோது நினச்சேன் இது வந்து ஒரு த்ரில்லர் படமா, இது வந்து சோசியல் இஷ்யூ பேசுகிற படமா அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னபோல எங்களுடைய சகோதரர் சரவண சுப்பையா வந்து ஆச்சரியமான போஸ்டர் ஒட்டியிருந்தார், அதுதான் அந்த தந்தி டிவியில் இங்கே கூட அசோசியேட் ஆகியிருந்தார், அதனால அந்த சிந்தனை அப்படியே கரெக்டாக வருது. மீண்டும் படத்தால் புதிய சர்ச்சை, இரண்டு ஆண்கள் ஒரு பெண் ஒரு குழந்தை, மாதர் சங்கங்கள் கடும் கண்டனம், சமூக சரவண சுப்பியா மீது பாய்கிறது வழக்கு அப்படின்னு போட்டிருந்தார். சரி, நாளைக்கு வரப்போகிற செய்தியை முன்கூட்டியே தர்றாரு போல தெரியுது அப்படின்னு, அந்த மாதிரி வந்து ஒரு அட்வான்ஸ் நியூஸ் கொடுத்தாரு, டிவியில் இருந்து வந்து அட்வான்ஸ் நியூஸ் கொடுத்தாரு போல. அப்படி ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அவருக்கு வந்து அது எப்படி மார்க்கெட் பண்ணுங்கிற அழகாக தெரிஞ்சிருக்குது. இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயத்தை டீல் பண்ணியிருக்காரு. ரொம்ப எல்லாருமே சொன்னது போல அந்த பழைய படத்தை நான் வந்து பேச விரும்பவே இல்லை, அந்த படம் இப்படி இருந்துச்சு இந்த படம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக எல்லாவற்றையும் தாண்டி சிலருக்கு சில காலம் தேவைப்படுகிறது. எங்களுடைய அண்ணன் ஆஞ்சல் சம்பத் மாதிரி தமிழை அவ்வளவு ஆளுமையோடு அவ்வளவு லாபகமாக அப்படி கேட்கறதுக்கு இனிமையா, அப்படி அந்த தமிழ் வந்து எவ்வளவு இனிய மொழி அப்படிங்கிறத 10 நிமிஷம் நீங்கள் ஆஞ்சல் சம்பத் அவர்கள் பேச்சை கேட்டால் போதும். ஆனால் அவரை இந்த திரையுலகம், இந்த சமூகம், இந்த சமூக வலைதளங்கள் எப்படி மாற்றியிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இது வந்து ஒரு மீடியா நம்ம கையில் இருக்குதுங்கன்னா நம்ம வந்து எப்படிலாம் கொண்டு போயிடலாம். அவர் மாதிரி தமிழ் பேசுறதுக்கு இன்றைக்கி ஆள் இருக்குதான்னு நான் கேட்பேன். அவர் ஒரு மைக் டெஸ்ட் பண்ண சொன்னால் தாயே தமிழே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாருன்னா அந்த 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 ஓப்பனிங்கே அப்படி இருக்கும். அவ்வளோ ஆழம், நெஞ்சார்ந்து பழகக்கூடியவர். நீங்கள் 5-star ஹோட்டலில் ரூம் போடுங்க, 500 ரூபா பஸ் ஸ்டாண்ட் முனையில் கூடிய ரூம் ஹோட்டல் ரூம் போடுங்க, இரண்டையும் சமமாக பாதிக்கிறவர். ராமனுக்கு சொல்லுவாங்க அதை, காட்டுக்கு போங்கிறதையும் அதே மாதிரி வச்சுட்டான், நாளைக்கு நீ தான் ராஜாங்கிறதையும் அதே மாதிரி வச்சுட்டான்னு ராமனுக்கு கம்பராமாயணத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதை பற்றியுமே கொள்வேன், உள்ளார்ந்து கொள்ளக்கூடியவர். ஆனால் வெளியில் எப்படி பிம்பம் இருக்கு பாருங்க. அதுதான் இந்த ஊடகங்கள், இந்த மீடியா. இந்த மீடியாங்கிறது சினிமா, சோசியல் மீடியா, டெலிவிஷன் மீடியா எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். அப்போ திரு சரவண சுப்பையாவுடைய இந்த முயற்சி ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், ஒரு கம்பேக் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னமும் பெரிய உயரம் அவர் போவார்னு எனக்கு திடமாக தெரியும். இந்த மீண்டும் படம் வந்து ஒரு மைல் கல்லாக இருக்கும், இது இலக்காக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு சரவண சுப்பையா தெரியும், சினிமா தெரியும், சரவண சுப்பையா தெரியும். அவர் வந்து சாதாரணமாக ஓய்கிறவர் இல்லை, அவருக்கு வாழ்க்கை நல்லா புரிந்திருக்கிறது, அவருக்கு நிதர்சனம் நல்லா தெரிந்திருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும், எல்லாத்துக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும், நம்முடைய டயத்தில் நம்ம கேம் ஆடும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அவருக்கு இந்த காலமும் தெரிந்திருக்கிறது, கலையும் தெரிந்திருக்கிறது. நாங்கள் வந்து தந்தி டிவியில் இருக்கும்போது அவர் வந்து சினிமா விமர்சனம் பண்ணும்போது நாங்கள் அவ்வளோ வியந்திருக்கோம், ஒவ்வொரு புள்ளிகளை நுணுக்கமாக நுணுக்கமாக பார்த்து 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 அவர் வந்து வேற ஒரு தனிப்பட்ட கான்வர்சேஷன் சொல்லி செஞ்சார். அந்த சினிமா விமர்சன பகுதி வந்து எனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன்னா நிறைய படங்களை, இந்திய படங்கள், தமிழ் படங்கள், சர்வதேச படங்களை பார்த்து 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 பார்க்கும்போது அதை நம்ம ஒரு விமர்சன பார்வையாக எப்படி இது மாதிரி டைரக்டராக பார்த்துருப்பார், ஒரு விமர்சன பார்வையாக எப்படி பார்க்கணும்னு சொல்லி சொல்லும்போது, ஓஹோ அப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது மூணாவது மனுஷனாக பார்க்கும்போது இது பாசிட்டிவாக தெரியுது, நெகட்டிவாக தெரியும் சொல்லி பார்த்து அதில் எதை எடுக்கணுங்கிறது அழகாக கொண்டார். அந்தோடைய இன்னைக்கு அண்ணெல்லாம் சொன்னாங்களே அந்த காட்சிப்படுத்துறதுல அவ்வளோ அற்புதம் இருக்குது, அந்த எடிட்டிங்கில் அவ்வளோ விஷயம் இருக்குன்னு, அதுக்கான காரணம் சரவண சுப்பையா வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அவர்களுடைய படைப்பாளருடைய திறமை, டெக்னீஷியன் திறமை மட்டும் இல்லை, அது ஒரு முக்கியமான காரணம். அது ரொம்ப அழகாக வாங்க தெரிஞ்சிருக்குன்னு பார்க்குறேன். நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய தூரங்கள் அவர் பயணிக்க முடியும், அவருக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ மற்றும் தயாரிப்பாளர் அண்ணன் விநியோகர் செல்வகுமார், உள்ளூர் கலைஞர் எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிக முக்கியமான ஆரம்பம். சினிமா வந்து நல்ல புறவலர்களை தேடிக்கொண்டிருக்கிறது, பணக்காரர்களை அல்ல. பணக்காரர்கள் உலகம் முழுக்க விரவி இருக்கிறாங்க, ஒரு புறவலர்கள் தான் வந்து டெக்னீஷியன்ஸுக்கு எப்படி கொடுக்க முடியும், ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி கொடுக்க முடியும், டைரக்டருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அதை வந்து கொடுத்து வாங்கி அதை வந்து சரியாக கொண்டு போய் சேர்த்து திரும்ப எடுக்கிறதுக்கான கலை வந்து பெரிய வித்தியாசத்தில் செல்வகுமார்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமாக போச்சு சினிமாங்கிறது. மற்ற எல்லா தொழிலையுமே ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. திரு அஜித் சார் வந்து தொடர்ந்து நடிக்கும்போது 3-4 நாள் ஷூட்டில் வந்து கேட்டார், சார் ஒரு 3-4 நாள் நீங்கள் சினிமா உள்ளேருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு இப்போ சினிமாவை பற்றி எப்படி தெரியுது, ஹவு டு யூ ஃபீல், நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்க இப்போ உள்ள எப்படி தெரியுதுன்னு என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், முன்னாடி எங்களுக்கு பார்க்கும்போது சினிமா வந்து ஒரு கேளிக்கைக்கான இடம், ஒரு கொண்டாட்டத்துக்கான இடம், ஒரு ஷாம்பெயின் அடிச்சு போட்டு வா வான்னு போட்டு சிகரெட் வச்சுட்டு அடிச்சுட்டு கண்ணாடி குளாஸ் போட்டு இப்படியே ஒரு இடமா தெரிஞ்சது. இப்போ அந்த திரைக்கு பின்னாடி உள்ளே வந்து உட்காந்து பார்க்கும்போது எவ்வளவு பேருடைய உழைப்பு, மேலே 4 கேமராமேன் நின்றுட்டு இருந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் நின்றுட்டு இருந்ததை பார்த்தேன். விளம்பரமா பாஸ் சும்மா பண்ணுங்க.
ஸோ மேலே நாலு கேமரா அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க, நாலு எலக்ட்ரிஷியன்ஸ் இருந்தாங்க, ரெண்டு ஆர்ட் டைரக்டரோட அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க. அவ்வளோ பேர் மேலே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. லைட்ஸ் ஆன்றாங்க, சி ஃபோர்ன்றாங்க, எயிட்ன்றாங்க, லைட் ஆறு ஏது ஃபேனு கீழே இருந்து போடுது. இவ்வளவு முதல் நாள் நைட் அந்த கோர்ட் சீனுக்கு வந்து வேற பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. வர்றாங்க பார்க்குறாங்க, கேமரா மூணு பார்த்து இந்த கலர் சரியில்லை, இந்த கலர் மாற்றிடுறாங்க. சாயந்தரம் ஏழு மணி பேசும்போது காலைல ஏழு மணிக்கு பார்த்தா கோர்ட்டோடைய கலரே மாறி இருக்கு. 12 hours ஒரு ஸ்மெல் இல்லை, ஒரு நாத்த மடிக்கிற பிரச்சனை இல்லை, அவ்வளோ பெயிண்ட் அடிச்சா எப்படி? அப்போ நான் ரொம்ப வியந்து போனேன். முன்னாடியே பெயிண்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களா, ஏற்கனவே வச்சிருப்பாங்க, நாலு கலர் வச்சிருப்பாங்களா, எப்படி அடிச்சாங்க, எப்படி ஸ்மூல் போகிறாங்க, எப்படி மற்ற கேலண்டர் டேட்டுகள்லாம் எப்படி மாற்றுறாங்கன்னு. அப்போ எவ்வளவு பெரிய உழைப்பை கொண்டதாக இந்த திரையுலகம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அஜித் சார் சொன்னேன். அவர் சொன்னார், இதை மட்டும் தயவுசெய்து எல்லா இடத்துலையும் சொல்லுங்கள் சார், போதும் சார் அப்படின்னார். அவரை வச்சா வேண்டும், இது திரையுலகம் எவ்வளோ கடினமான உழைப்புக்கு பின்னால் இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதமற்ற நிலையற்ற தன்மை கொண்ட இந்த உலகம், இதில் திறமையாளர்கள் மட்டும் இல்லை. எப்பயுமே நான் சொல்லுவேன், திரு மன்மோகன் சிங் நல்லவன் அப்படிங்கிற நல்லவருங்கிறதுல யாருக்கும் குழப்பமே இல்லை. ஆனால் ஏன் அவரால் வந்து ஒரு தலைவராக பரிணமிக்க முடியலன்னா, அவர் நல்லவராக மட்டும் இருந்தால் பார்த்தாது வல்லவராகவும் இருக்க வேண்டும். சினிமா அந்த வித்தையை வந்து ரொம்ப சுலபமாக கற்றுக் கொடுக்கும். திரு சரவணசுப்பையா அவர்கள் நல்லவர், ரொம்ப அற்புதமான கலை தெரிந்தவர். அவர் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து வல்லவராகவும் மாறிட்டார்னு நான் பார்க்குறேன். அவருக்கு வந்து ரொம்ப எப்படி என்ன என்ன எந்த நேரத்தில் என்ன செய்யணும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் உத்தரவாதமாக நிச்சயமாக இந்த படம் வெற்றிபடும். அந்த அத்தனை குழுவினருக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய மைல்கல்லாக இந்த படம் இருக்கும். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய நண்பர்களுக்கு, நம்ம கையில் மீடியா இருக்குது, கடுமையாக விமர்சனம் பண்ணால் நிறைய வியூ கிடைக்கும், குறிப்பாக பாண்டே மாதிரி ஆட்களை போட்டால் இன்னும் வலுவாக கிடைக்கும். அது தப்பு கிடையாது, ரொம்ப சரி. அதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது, ஒரு படைப்பை உருவாக்குவது எவ்வளவு கடினம் என்று தெரிந்து கொண்டு அந்த படைப்பை விமர்சனம் செய்யுங்கள்னு சொல்லுவேன். நம்ம கடுமையான வார்த்தையில் போட்டு கால் மேலே கால் போட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஒரு கிரீன் மேட்டில் உட்காந்து பின்னாடி நம்ம சொல்லிடுறோம். என்னுடைய சேனல் உட்பட, நான் உட்பட சொல்லிக்கிறேன், அந்த விமர்சனங்கள் என்பது ரொம்ப சரி தேவை. விமர்சனம் இல்லாமல் போனால் எப்படி சொல்ல, கட்டுப்பாடற்ற சுதந்திரம் காட்டுமிராண்டித்தனத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. கட்டாய விமர்சன பார்வை வேணும், எதிர செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வேணும், எதிர ஒரு ஆள் இருக்கணும், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது எப்படி சொல்வது? இரண்டு வார்த்தைகள், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா வள்ளுவேன். நல்ல வார்த்தை இருக்கும்போது நீ வந்து சாதாரண கெட்ட வார்த்தையில பயன்படுத்தாத, தேவையில்லாத வார்த்தையில பயன்படுத்தாத. இன்னொன்று, எல்லா படத்திலையும் நீங்க உலகத்தில் ஆகச்சிறந்த படம் என்று சொல்லுங்கள், அதில் 10 குற்றங்களை என்னால் சொல்ல முடியும். உலகில் ஆகச்சிறந்த மனிதர்கள் யாரையும் அடையாளம் கட்டணும், அவர்கள் மீது 10 குற்றச்சாட்டுகள் என்னால் வைக்க முடியும். எல்லாத்தையுமே இருக்கும். இது தெரிஞ்சு அடுத்து திரும்ப வள்ளுவர் சொல்றார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குள், எது அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு தவறுகளை மெல்லமாக சொல்லுங்கள், நல்ல விஷயத்தை சத்தமாக சொல்லுங்கள், நாளை அந்த நல்ல விஷயம் உங்களுக்கும் பயன்படும். நன்றி.